ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எழுப்புதலை குறித்து தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆண்டவர் ஒரு மகா பெரிய எழுப்புதலை இந்திய தேசத்துக்கும் நம்முடைய பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கும் தமிழ்நாட்டிலும் ஆண்டவர் கட்டளையிட்டு ஒரு பின்மாறி காலத்து மழையை நாம் வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் இடியுடன் மின்னல்களை அனுப்பி மழையை அனுப்பி ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடையை தரும்படி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். முதலாவது இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர் என்கிற சத்தியத்தை நாம் இன்று கேட்போம். உண்மை உள்ள தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். விசேஷமாக நீங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார். அவன் அசதியாயிராமல் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு மிகுந்த பொறுமையோடு அவன் காத்திருந்தான். ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தான். ஆண்டவர் அதிலே உண்மை உள்ளவராக இருந்தார். நாட்கள் காலங்கள் கடந்து சென்றாலும் அவர் வாக்கு மாறாத ஒரு தேவன், உண்மை உள்ளவர். அவர் வருவேன் என்று வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குகளில் அவர் உண்மை உள்ளவர், நிச்சயம் வருவார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அவர் வருவதற்கு முன்பு திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். திரளான ஜனங்கள் தேவ சந்நிதானத்தில் வருவார்கள். ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்ப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். அவர் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அல்லவா. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அன்றைக்குள்ள சீஷர்கள் மேல் வீட்டில் ஏறி ஜெபம் பண்ணினது போல நாமும் ஜெபம் பண்ணி மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பட்டணத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ இடங்களில் ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய ஆவியின் மழையை ஊற்ற அவர் வல்லமை உடையவர். அவர் மாறாதவர். ஒரு அற்புதங்களை செய்வார். 2 தீமோத்தேயு 2:13 நாம் வாசிப்போம். நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார். 12 நாம் பார்ப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். 2 இங்கே சொல்லுகிறார். அவரோடு கூட பாடுபட்டோமே ஆனால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அவரோட மரித்தோமே ஆனால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்ற வாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை இருக்கிறது. அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் பொய்யாக மாற்ற மாட்டார். அவரோடு கூட பாடுகளை சகிக்கும் போது அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். உண்மையான விசுவாசிகளுக்கு பாடுகள் உண்டு. உண்மையான விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த போராட்டங்கள் மத்தியிலேயும் நாம் வாழும்போது ஆளுகை செய்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது, மறுதளிக்கவே மாட்டார். 2 3:6 வாசிக்கும்போது கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம், மேன்மை பாராட்டலை முடிவறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். கிறிஸ்து தன்னுடைய வீட்டில் எல்லாவற்றிலும், மோசே எப்படி உண்மை உள்ளவராக இருந்தார், அவர் ஒரு பணிவிடைக்காரனாக உண்மையுள்ளவராக இருந்தார். இவரோ குமாரனாக அவர் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் உண்மை உள்ளவராக இருந்தார். இந்த உண்மைதான் எழுப்புதலை கொண்டு வரும். இந்த எங்கு பார்த்தாலும் மாய் மாதம், எங்கு பார்த்தாலும் போய், எங்கு பார்த்தாலும் ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் பெருகி போயிருக்கிறது. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராக இருந்தது போல நாமும் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் எதிலெல்லாம் உண்மை உள்ளவர் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது 1 யோவான் 1:9 நாம் பார்ப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதிலும் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை சுத்திகரிப்பதிலும் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் அவர் உண்மை உள்ளவராக அதில் இருப்பார். இந்த அனுபவம் யாருக்கு எழுதியிருக்கிறது? இந்த அனுபவம் பாவிகளுக்கல்ல, சபைக்கு வெளியே உள்ளவர்களுக்கல்ல, சபையில் உள்ளவர்களுக்கு. சபையிலே உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தவறுகளை ஒத்துக்கொள்ளணும், ஒத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது, அதை அறிக்கை செய்யணும். அப்படி அறிக்கை செய்தால் அதை மன்னித்து நம்மை சுத்திகரித்து நம்மை முற்றிலும் நீதிமான்களாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். இன்றைக்கு அநேக தவறுகளை செய்கிறார்கள். அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்து அதை விட்டுவிடாமல் அதை அறிக்கை செய்யாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் செய்த தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆதாமை எடுத்தாலும் ஏவாளை எடுத்தாலும் அவர்கள் தவறு செய்தார்கள். ஆனால் அந்த தவறை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த தவறுகளை மற்றவர்கள் மேலே போட்டுவிட்டார்கள். ஆதாம் தன்னுடைய மனைவியை குற்றப்படுத்தினான். அப்படியே ஒவ்வொருத்தரும் குற்றப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த குற்றப்படுத்துதல் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் அந்த தவறுகளை அவர்கள் அறிக்கை செய்யணும், அவர்கள் அதை மன்னிப்பு கேட்கணும். இப்படி அறிக்கை செய்து, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து, ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு பதிலாக அந்த குற்றங்களை ஒருவருக்கொருவர் குறை சொல்லி மற்றவர்கள் மேல் போட்டுவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அங்கு 3 சிலுவையை பார்க்கிறோம். அதிலே ஒரு சிலுவையில் தொங்கின திருடன் என்ன செய்தான்? அவன் இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீர்தான் இயேசு கிறிஸ்துவோ? நீர் மற்றவர்களை ரட்சிக்க வந்தீரோ? நீரும் ரட்சிக்கணும், உம்மையும் நீர் ரட்சிக்கணும், எங்களையும் நீங்கள் ரட்சிக்கணும் என்று சொல்லி தன்னுடைய குற்றங்களை, தன் பாவங்களை உணராமல், அவன் தன்னுடைய குற்றத்தை உணராமலே இருந்த ஒரு திருடனை பார்க்கிறான். ரெண்டாவது ஒரு திருடனை பார்க்கிறோம். அவன், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த குற்றங்களுக்காக இவைகளை நாம் அனுபவிக்கிறோம், அவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று தன்னுடைய வாழ்க்கையில் தன் தவறுகளை அவன் உணர்ந்து அவன் அறிக்கை செய்த போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். சிலுவை அண்டையிலே நாம் வரும்போது
சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் சிலுவையை பார்க்கும்போது அவர் என்ன செய்தார்? அவர் மற்றவர்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் தன்மேலே அவர் போட்டுக்கொண்டார். இது ஒரு மேலான ஒரு அனுபவத்துக்குள்ள போகிறோம். மூன்று கட்டங்களை இதில் பார்க்கிறோம். முதலாவது, குற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் மேலே குற்றங்கள் சொல்லி கொண்டிருப்பது. ரெண்டாவது அனுபவம், தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து அதிலிருந்து விடுதலை பெற்று மேலான அனுபவத்துக்கு வருவது. மூன்றாவது உள்ள அனுபவம் மேன்மையானது. தான் ஒரு தவறு செய்யாவிட்டாலும் மற்றவருடைய குற்றங்களை தானே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் மரித்த அனுபவத்தை தான் நாம் பார்க்கிறோம். இது ஆவியின் வளர்ச்சியை காண்பிக்கிறது. இதைத்தான் நாம் சிலுவையில் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற தவறுகளை உணர்றீங்களா? அறிக்கை செய்கிறீங்களா? மற்றவருடைய குற்றங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் நான் சரியாக வாழ்ந்திருக்க வேண்டும், நான் சரியாக இருந்திருக்க வேண்டும், அந்த பிள்ளைகள் செய்கிற குற்றத்துக்காக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அது என் பொறுப்பு என்று சொல்லுகிற மக்கள் வெகு சிலர். இன்றைக்கு என் மேலே எந்த குற்றம் வந்துடக்கூடாது, யாரும் என்னை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, மற்றவங்க மேலே அதை தள்ளி போட்டுறணும்னு சொல்லி எத்தனையோ பேர் முயற்சிக்கிறத பார்க்குறோம். ஆனால் இயேசுவோ அப்படி இல்லை. இப்படி பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். தவறு செய்யாத ஆட்கள் இல்லை, வி ஆர் நாட் பெர்ஃபெக்ட். தப்பு செய்தால் அறிக்கை செய்யணும், அதை ஆண்டவர் மன்னிப்பார், அவர் உன்னை சுத்திகரிப்பார். இஸ் ஃபெய்த்ஃபுல், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன தப்பு இருந்தாலும் வாழ்க்கையில் அதை அறிக்கை செய்து உன்னை சுத்திகரித்துக்கொள். ரெண்டாவது, ஆண்டவர் எதிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஆண்டவர் உன்னை திராணிக்கு மேலே சோதிக்கவே மாட்டார். இவனால் டெஸ்ட் யூ பியாண்ட் யுவர் எபிலிட்டி. உன் திராணிக்கு மேலே அவர் உன்னை சோதிக்க மாட்டார். அதில் உண்மை உள்ளவர். நம்முடைய எதிர்கால வாழ்க்கைகளில் பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு. பண விஷயத்தில், விசுவாச விஷயத்தில், ஃபேமிலியில், ஊழியத்தில், நாம் செய்கிற எந்த பிஸ்னஸ்லேயும் சரி சோதனைகள் நமக்கு வரும். அந்த சோதனையை நாம் தாங்கத்தக்கதாக ஆண்டவர் அதற்குரிய போக்கையும் உண்டாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ சோதிக்கப்படும்போது உனக்கு திராணிக்கு மேலே அவர் சோதிக்க மாட்டார், அதில் உண்மை உள்ளவராக இருப்பார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை சோதனைகள் உங்களுக்கு வருது, இந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில், ஊழியத்தில் கத்தரையே நம்புவதற்கு, பண விஷயத்தில் கத்தரை நம்ப எத்தனையோ சூழ்நிலைகள் எனக்கு சோதனை வந்தது. அந்த சோதனைகளை ஜெயிக்க உதவி செய்தார். குடும்பத்தில் எத்தனையோ சோதனைகள், அந்த சோதனைகளெல்லாம் மேற்கொள்ள அதனுடைய வழிகளை ஆண்டவர் உண்டாக்கினார். ஊழிய பாதையில் எத்தனையோ சோதனைகள், மனிதர்கள் மூலமாக, அரசு அதிகாரிகள் மூலமாக, அரசியல்வாதிகள் மூலமாக, கூட இருந்த ஊழியர்கள் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, எத்தனையோ சோதனைகள்.
விசுவாசிகள் மூலமாக எத்தனையோ போராட்டங்கள், அது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் கூட இருந்தார், உதவி செய்தார், ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்தார், விடுதலையாக்கினார். ஆண்டவருடைய கரம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனையிலும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஊழியத்தில் நீ போகிற பாதையில் கர்த்தர் கைவிடவே மாட்டார். God will never leave you. God will never let you down. God is faithful. He will not test you beyond your ability. உன் திராணிக்கு மேலே அவர் உன்னை சோதிக்க மாட்டார் என்று உண்மையாக விசுவாசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 பார்ப்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை பலப்படுத்துவார், ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். உன் வாழ்க்கையில் பலவிதமான பலவீனங்கள் வரும். உன் வாழ்க்கையில் பலவிதமான வியாதிகள் நிமித்தம் பலவீனம் வரும், சோர்வுகள் வரும். உன் வாழ்க்கையில் பலவிதமான காரியத்தில் உனக்கு பலன் தேவை. பலன் உனக்கு எப்படி வரும்? ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்க, ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். 2, ஆண்டவருடைய கிருபை உன்னை பலப்படுத்தும். The grace will come and strengthen you. கர்த்தருடைய கிருபை உன்னை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். அந்த பலனை நீ இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளணும். அவர் இல்லாமல், அந்த பலன் இல்லாமல், அந்த கிருபை இல்லாமல், அந்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியத்தானால் சரி, குடும்ப வாழ்க்கையானால் சரி, இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்வதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவர், உன்னை பலப்படுத்த, ஸ்திரப்படுத்த, ஸ்ட்ரெங்தன் பண்ண கர்த்தர் இந்த நாட்களில் அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். 2, தீங்கு உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை அவர் காத்துக்கொள்வார். தீமையான பொல்லாத ஆவி உன்னை தாக்காதபடி காத்துக்கொள்வார். ஊழியத்திலேயோ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த உடனே சாத்தானுடைய திட்டம் உன்னை எப்படியாயினு அழிக்கணும், எப்படியாயினு தாக்கணும். யோபின் வாழ்க்கையில் அவன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான், பரிசுத்தமாக இருந்தான். ஆனால் சாத்தான் அவனை பல விதத்தில் அட்டாக் பண்ணான். கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் போன பாதை அதிக கஷ்டமான பாதை. ஆனால் ஆண்டவருடைய மனதிலே அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கணும், அது ஒன்று தான் அவருடைய மனதில் இருந்தது. சத்துரு உன்னை தாக்குவான், ஊழியத்தில் பல விதத்தில் உன்னை தாக்குவான். ஒன்று, உனக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுப்பான். வாழ்க்கையில் அடிக்கடி அவிசுவாசம், சந்தேகங்கள், பயங்கள் உனக்கு வரும். வாழ்க்கையில் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு உன் மைண்டை பிசாசு அட்டாக் பண்ணுவான். உன் மனதில் எப்பவும் சோர்ந்து போகாத விசுவாசமாயிரு. கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிடவே மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். சத்துருவை உன் காலின் கீழ் வைத்து நசுக்கி போடுவார். உன் மனதில் பிசாசை பெருசா எண்ணிடக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் பிசாசு பிசாசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பிசாசை காட்டில் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்.
one who is within you is greater than one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எப்பொழுதும் அவர் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார், காத்துக்கொள்வார். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் உனக்கு உதவி செய்வார். சாத்தான் பேதுரு இடத்துல வந்தான், உன்னை எப்படியாயினும் அழிக்கணும்னு வந்தான். ஆண்டவர் அவனுக்காக வேண்டிக் கொண்டார், அவனை உயர்த்தினார். அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபம் பண்ணினார். சத்ரு உன்னை எந்த விதத்தில் தாக்கினாலும் தேவன் உண்மை உள்ளவராக உனக்கு இருப்பார். உன் வாழ்க்கையில் அதை மாத்திரம் வாழ்க்கையில் புரிந்துகொள். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 1 தெசலோனிக்கர் 5:23 நாம் பார்ப்போம், 24 பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவர் ஒரு நாள் வரப்போகிறார். அவர் வரும்போது நம்ம ஆவி, நம்ம ஆத்மா, நம்ம சரீரம் முற்றிலும் குற்றமற்றதாக, பரிசுத்தமுள்ளதாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் உன்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில், இந்த கடைசி காலத்தில் உன் கையில் இருக்க ஃபோன், உனக்கு அவைலபிளாக இருக்க இன்டர்நெட், மற்ற சோசியல் மீடியா, உனக்கு இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாமே உன்னை கெடுத்துரும். உன் மைண்டை கெடுத்துரும், உன் ஸ்பிரிட்டை கெடுத்துரும், உன் சரீரத்தின் அவயவங்களை கெடுத்துரும். ஆண்டவருக்காக முற்றிலும் பரிசுத்தமாக வாழணுங்கிற அந்த நோக்கத்தோடு வாழுகிறவங்களை தான் ஆண்டவருடைய வருகையில் எடுக்கப்பட முடியும். முற்றிலும் உன்னை பரிசுத்தமாக்குவாராக. உன் ஆவி, உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். உன்னுடைய ஆத்மா, உன் மனசு, உன் உணர்வுகள், உன்னுடைய சித்தம், இதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். உன் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும், உன் ஸ்பிரிட், உன் மைண்ட், உன்னுடைய மோட்டிவ், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாமே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அதுக்குத்தான் உன்னை அழைச்சிருக்கிறார். அவர் அப்படி செய்வார். நீ நம்பினால், விசுவாசித்தால் உன்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அதை விசுவாசிக்கணும். பாவம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. பாவ சிந்தனைகளை மேற்கொள்ளணும். கர்த்தர் எப்படியாயினும் உன்னை மாற்றுவாராக. கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. இந்த நாட்களில் உன்னை ஆண்டவர் முற்றிலும் மாற்றி அமைக்க அழைக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது ஏதோ ஆடினோம் பாடினோம்,
குதித்தோம், ரொம்ப சத்தமாக பிரசங்கம் பண்ணோம், திரளான மக்கள் வந்தார்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மக்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். ஒரு சின்ன தவறு கூட வராதபடி ஆண்டவர் உன்னை காப்பார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார். அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார், கைவிட மாட்டார். உன் தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இந்த உலகத்துக்கு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுமினார், பரத்துக்கு ஏறி போனார், திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையிலெல்லாம் உண்மை உள்ளவராக இருந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த ஆண்டவரை உன் வாழ்க்கையில் உண்மையாக தொழுது கொண்டு ஆராதித்து அவருடைய சமூகத்தை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் தேவன் உண்மை உள்ளவராகவே இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் ஸ்மால் திங்ஸ், சின்ன சின்ன காரியங்களில் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். நீர் எவ்வளவு எங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டதிலும் அழைத்ததிலும் நடத்தினதிலும் எங்களை காத்ததிலும் எங்களை ஆசீர்வதிப்பதிலும் தேவனே, நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உண்மை உள்ளவர். ஆச்சரியமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், அபிஷேகம் பண்ணும், செய்திகளை கேட்டவருடைய வாழ்க்கையில் எழுப்புதலை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். சத்தியம் டிவிக்காக தொடர்ந்து ஜெபமணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.